ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்போ வந்து பாண்டிச்சேரி வந்திருக்கோம். பாண்டிச்சேரி என்டர் ஆயிட்டோம். இப்போ நம்ம எங்க போறோம்னா, எங்க போறோம்? கிளப் மஹேந்திரா பாண்டிச்சேரி ரிசார்ட் தான் போறோம். நாங்க ஏற்கனவே இதை பத்தின ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் டீடைல்டா கிளியரா இருக்கும். இப்பதான் நாங்க பாண்டிச்சேரியில நுழைஞ்சிருக்கோம். இங்க இருந்து இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர்ஸ் இருக்கு ரிசார்ட் ரீச் பண்றதுக்கு. இது வந்து பாண்டினா எக்ஸாக்டா பாண்டிச்சேரியில இருக்காது ரிசார்ட். நம்ம இங்க இருந்து வந்து ஒரு 18 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போனோம். கடலூருக்கும் பாண்டிக்கும் போற டிஸ்டன்ஸ்ல நடுவுல வந்து இருக்கும் இந்த ரிசார்ட். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எத்தனையோ கிளப் மஹேந்திரா ரிசார்ட்ஸ் போயிருக்கோம். இருந்தாலும் நாங்கள் இந்த கிளப் மஹேந்திரா பாண்டி வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மெமரபிளான ஒன்று. ஏன்னா வந்துட்டு இங்கே தான் எங்களோட டாட்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக எழுந்து உட்காந்தா. ஸோ அந்த மெமரிஸ் எப்போவுமே இங்கே இருக்குது. அதுவும் இல்லாமல் கிளப் மஹேந்திரா பாண்டி நாங்கள் எப்போ வந்தாலுமே புதுசாக இருக்கும். புதுசு புதுசாக எதனா இன்னோவேட்டிவாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. எங்களை எப்போவுமே இந்த கிளப் மஹேந்திரா பாண்டி வந்து சர்ப்ரைஸ் பண்ண தவறுனதே இல்லை. ஸோ இந்த தடவையும் வந்து நிறைய எதிர்பார்ப்போடு தான் வந்திருக்கோம். இப்போ தான் ரீசெண்டாக அக்டோபரில் வந்துட்டு போனோம். இருந்தாலும் பரவாயில்ல, கிளப் மஹேந்திரா பாண்டினா நாங்க எனி டைம், ஏன்னா சென்னைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு, டக்குன்னு கிளம்பி வந்துடலாம் பாருங்க. அதனால நாங்க எனி டைம் வந்து புக் பண்ணிட்டு இங்க வந்துருவோம். ஆஸ் யூஷுவல் எல்லா ரிசார்ட்ஸ்லேயும் வரவேற்கிற மாதிரி நம்மளை கூப்பிட்டு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து பொட்டு வச்சு வெல்கம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூம்க்காக செக்இன்க்காக கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவாங்க. நம்மளோட ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிக்கணும், நம்மளோட ஐடி கார்டு அதெல்லாம் காட்டணுன்னா நம்மளுக்கு வந்து ரூம் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராசஸ்லாம் அங்கே நடந்துட்டு இருந்தது. அது வரைக்கும் நாங்கள் வந்து ரிசார்ட்டை சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு இப்போ ரூம் அலோகேட் ஆகிடுச்சு. வாங்க, உங்களுக்கு நாங்கள் ரூமை காட்டுறோம். ஒரு பெட் கம் சோஃபா இருந்தது. இதை வந்து நம்ம வந்து விரிச்சு போட்டோம்னா 4 பேர் படுக்கலாம். அதுக்கப்புறம் கெட்டில் இருந்தது, சுடு தண்ணி போட்டு குடிக்கணும்னா குடிக்கலாம் நீங்கள். அப்புறம் டிவி இருந்தது, டேபிள், சோஃபா, அப்புறம் ஒரு பெட், பெரிய கிங் சைஸ் பெட். இதில் வந்து ஒரு 3 பேரே படுக்கலாம், 3 அடல்ட்டே படுக்கலாம், அவ்வளோ பெருசாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி இருந்தது, ஒரு குட்டி பால்கனி இருந்தது. அங்கே வந்து நம்மளோட துணியெலாம் ட்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா ஈவினிங் டைமில் காஃபி குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு கப்போர்டு இருந்தது, ஒரு லாக்கரோட. அப்புறம் சின்ன குட்டி ஃப்ரிட்ஜ் இருந்துச்சு, நம்ம எதனா வச்சுக்கணுன்னா வச்சுக்கலாம். இது வந்து ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூமில் என்னெல்லாம் இருக்குமோ, டாய்லெட்ரீஸ்லாம் இருந்தது, டவல் இருந்தது, ஹேண்ட் வாஷ், ஷாம்பு, ஜெல்லாம் இருந்தது. செக்இன் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வேக வேகமாக எங்கே போயிட்டுருக்கோம்னா சாப்பிட தான் போயிட்டுருக்கோம். செம்ம பசியில் இருக்கோம். ஸோ நாங்கள்லாம் வந்துட்டு இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ரெஸ்டாரண்ட்டில் வந்து நாங்கள் வந்து 3 மீல் பேக்கேஜ் எடுத்திருக்கோம். 3 மீல் பேக்கேஜ்ன்றது வந்துட்டு 3 வேளை நம்ம கண்டினியூஸாக சாப்பிடணும். அதுதான் 3 மீல் பேக்கேஜ். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் 3 எடுக்கணும். இப்போ லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். லஞ்சில் உங்களுக்கு என்னென்ன வெரைட்டி இருந்ததுன்னு காட்டுறோம். மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, ஃபிஷ் கிரேவி இருந்தது, எக் சாலட் இருந்தது. நான்வெஜ்ஜில் இது தான். அது இல்லாமல் வந்துட்டு லைவ் கவுண்டர்ஸில் சில விஷயங்கள் இருக்கும். இது இல்லாமல் வெஜிடேரியன் ஐட்டம், சாம்பார், பருப்பு, ரசம், மோர், அது இல்லாமல் வந்துட்டு சாலட் வெரைட்டிஸ், இது இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு தயிர் வடை, அப்புறமா பருப்பு தால் வச்சுருந்தாங்க, பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் கறி, வெண்டைக்காய் பொரியல், கீ ரைஸ், அப்புறம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா, நூடுல்ஸ், அதெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. லைவ் கவுண்டரில் பார்த்திங்கன்னா தந்தூரி நான், சப்பாத்தி அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அது இல்லாமல் வந்துட்டு சில நான்வெஜ் ஃப்ரைஸும் போட்டிருந்தாங்க, லைவ் ஃப்ரைஸும் போட்டிருந்தாங்க. சிக்கன் நெத்திலி ஃப்ரை அண்ட் சிக்கன் ஃப்ரை போட்டிருந்தாங்க. இது இல்லாமல் டெசர்ட் ஐட்டம்ஸ் நிறையா இருந்தது, ஜூஸ் இருந்தது அண்ட் சூப்பு, பன், பிரெட், எல்லாமே இங்கே எல்லாமே இருந்ததுங்க. லஞ்சுக்கு தேவையான தேவையில்லாத எல்லாமே இருந்தது. ஃபுட் பேக்கேஜ் பற்றி சொன்னோம். நாங்கள் வந்து இந்த 3 மீல் பேக்கேஜ் வந்து எங்களுக்கு 2100 ருபீஸ்க்கு கிடச்சிது. நாங்கள் இன்றைக்கி லஞ்ச் எடுத்துக்கிறோம். டின்னருக்கு நாங்கள் வெளியில் போகிறோம், இங்கே இருக்க மாட்டோம். அதனால் நாங்கள் டின்னர் ஸ்கிப் பண்ணிடுறோம். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் எடுத்துப்போம். இப்படி நம்ம பேசிட்டோன்னா அவங்க வந்து ஒத்துப்பாங்க, இல்லைனா நம்மளை கண்டினியூஸாக இருக்க சொல்லுவாங்க. இது முடிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் போய் ரூமில் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரைட்ஸ் எல்லாம் இருக்கும். ரைட்லாம் நம்ம பண்ணணும்னா பண்ணலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் 500 ப்ளஸ் டாக்ஸஸ், 700 ப்ளஸ் டாக்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் ஃபோட்டோஷூட்க்கு எதுனா பிளான் பண்ணுறதா இருந்தாலும் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருங்க. இங்கேயே வந்து நீங்கள் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது, அதுக்கான பேக்கேஜஸும் இவங்க கொடுப்பாங்க. இது இல்லாமல் டர்ட்டில் எக் கலெக்ஷன் வந்து நாங்கள் பார்த்தோம் இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைமாக. இது வந்து நைட்டில் வந்து நம்ம டர்ட்டில் வந்து எக் கலெக்ஷன் பண்ணி இந்த இடத்துல வைப்பாங்களாம். ஸோ அதுவும் வந்து நைட் வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ், நம்ம வந்துட்டு இங்கேருந்து ஸ்பேஸை பார்க்கலாம். ஸ்பேஸில் இருக்க மூன் பிளானட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கிட்டத்தில் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. 700 ப்ளஸ் டாக்ஸஸ் சொன்னாங்க. இது முடிச்சு ஈவினிங் ஆயிடுச்சு. ஈவினிங் வந்து திரும்பி ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து டிஜேக்கு வந்துட்டோம். டிஜேயில் வந்து பசங்க ஒரே குத்து, செம்ம டான்ஸ் ஆடிட்டு
பீச்சுக்கு ஒரு சின்னதாக ஒரு வாக் போயிட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டோம். போகிற வழியில் வந்துட்டு உள்ளேயே ரிசார்ட் உள்ளே வந்து சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் இருந்தது. அந்த ஷாப்ஸ் எல்லாம் விசிட் பண்ணோம். அங்கே கீ செயின், இயர்ரிங்ஸ், பேக்ஸ், ஸ்லிப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக நம்ம ஷாப்பிங் பண்ணோன்னா பண்ணலாம். லெதர் பேக்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ டூ விசிட் தி ஷாப்ஸ் இங்கே வந்தீங்கன்னா. திரும்பவும் தூங்கி அடுத்த நாள் ஆயிடுச்சு. அடுத்த நாள் திரும்பி என்னங்க, எழுந்து சாப்பிட வேண்டியது தான். பிரேக்ஃபாஸ்ட் வந்தாச்சு. சாப்பிட்றது, தூங்குறது, சுற்றுறது, இது தவிர வெக்கேஷனில் என்னங்க பண்ண முடியும்? ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட்டில் இந்த தடவை புதுசாக கம்பங்கூழ், பழைய சோறு, மில்லட் கஞ்சிலாம் வச்சுருந்தாங்க. புது அடிஷனாக இருந்தது. அது இல்லாமல் ப்ரெட் வெரைட்டிஸ்லாம் இருந்தது. ஃபில்டர் காஃபி வந்து இங்கே நம்ம ஸ்பெஷல். இங்கே வந்து ஒரு ஷெஃப் இருக்கார், அவர் வந்து ஃபில்டர் காஃபி ஃபேமஸ். எப்போ வந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு சூப்பராக ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு தருவார். அது இல்லாமல் இங்கே ஃபுட் வெரைட்டிஸ்லாம் வந்து இருந்தது. காலையில் ஆலூ பரோட்டா, ப்ரெட் பஜ்ஜி, சேமியா, புட்டு, கேசரி, அப்புறம் இட்லி வடா, தோசா. அது இல்லாமல் வந்துட்டு தோசை வந்து லைவ் கவுண்டரில் இருந்தது. நம்மளுக்கு என்ன வெரைட்டிஸ் ஆஃப் தோசா வேணுமோ அவங்க போட்டு தருவாங்க. எக்கும் அதே மாதிரி தான், சீஸ் எக், மசாலா எக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எக் என்ன வெரைட்டியில் வேணுமோ அது போட்டு தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த பிட்டர்கார்ட் ஜூஸ், அப்புறம் வந்துட்டு இந்த முளைவிட்ட பயிறு, இந்த விஷயங்கள்லாம் கூட இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிட மாட்டோம், பட் ஸ்டில் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்தால் அதெல்லாம் எடுத்துப்பாங்க. இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த விஷயங்களெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பிப்பாங்க, விச் இஸ் அ குட் திங் இல்லையா? ஸோ எல்லாரை பற்றியும் நினச்சி எல்லா டிஷ்ஷுமே வச்சுருந்தாங்க. நீங்கள் ஃபுட் பார்த்துட்டு இருக்க டைமில் நான் ஃபுட்டோட ப்ரைஸ்லாம் சொல்லிடுறேன். நாங்கள் வந்து கிளப் மஹேந்திரா மெம்பர்ஸ்ன்றதுனால எங்களுக்கு ஒரு 20% டிஸ்கவுண்ட் இருக்குது ஃபுட்டில், ஃபுட் பஃபேல. ஸோ பர் பர்சன் 2050 ஆச்சு. எங்களுக்கு நான் மெம்பர்ஸாக இருந்தால் இன்னொரு 20% எக்ஸ்ட்ரா இருக்கும் சார்ஜஸ். அண்ட் நான் மெம்பர்ஸாக இருக்கும் போது நீங்கள் ரூம் புக் பண்ணி வரும்போது உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துருவாங்க. ரூம் சார்ஜஸ் வந்து நீங்கள் தனியாக வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 11,000 rupees ஆகும். சீசன் டைமில் வந்தீங்கன்னா 11,000, நான் சீசனில் வந்தீங்கன்னா மேபி 9,000 அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர். நாங்கள் வந்து மெம்பர்ஸ்ன்றதுனால எங்களுக்கு ரூம் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா கிடையாது. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் செக்இன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் சீப்பாக இருக்கும். அண்ட் உங்ககிட்ட சீனியர் சிட்டிசன் இல்லைனா வந்து சைல்டெல்லாம் இருந்தாங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இங்கே வந்து ரேட் பேசிக்கலாம். ஏன்னா உங்கள் சீனியர் சிட்டிசன் குழந்தைங்கலாம் நிறையா சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதுக்கான ரேட் நம்ம பேசிக்கலாம். இங்கே வந்து பேசும்போது அவங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டும் பண்ண வாய்ப்பு இருக்குது. நாங்கள் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்காக போயிருந்த போது இந்த கம்பங்கூழ், பழைய சோறுலாம் வச்சுருந்தாங்க. இதனடா பொஃபேல புது ஐட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க கிட்டே இன்டர்வியூ எடுத்தோம். ஆனால் மைக் சரியில்லாமல், மைக் ஒழுங்காக ஆன் பண்ணாததுனால பாவம் அவங்க பேசுகிறது எதுவுமே ஒழுங்காக கேட்கல. அதனால உங்களுக்கு அவங்ககிட்ட காட்ட முடியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க தான் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணுறதா சொல்கிறாங்க. இது வந்து கிளப் மஹேந்திரா பே பண்ணிடும் போல இருக்கு இவங்களுக்கு. ஸோ இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி இவங்களே அதை ஷோ கேஸ் பண்ணிட்டோம் நிற்கிறாங்க. நம்ம வந்து கேட்டோம்னா அவங்க பிளேட்டில் நம்மளுக்கு எப்படி சர்வ் பண்ணுமோ பண்ணி அங்கே மாங்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சுருக்காங்க, அதை வச்சு கொடுத்துருவாங்க. இவர் தான் ஷெஃப் ஸ்ரீனிவாஸ். இவர் வந்துட்டு கிளப் மஹேந்திரா பாண்டியில் கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஃபில்டர் காஃபிக்குன்னே இங்கே வந்து தனி ஃபேன் பேஸே இருக்கு. இவரோட காஃபி வந்து எப்போவுமே நம்ம குடிக்க கூடாதான், சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அழகாக ஒரு காஃபி போட்டு கொடுத்தாரு. அது இல்லாமல் அவரோட டீ போடுற விஷயங்களையும் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அங்கே ரோஸ் டீ, துளசி டீ, சங்குப்பூ டீ இதெல்லாம் கூட இருந்தது. அதெல்லாம் கூட வந்து நீங்கள் மில்க் போடாமல் பண்ணணும், இல்லைனா அதோட சத்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டீ வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் மில்க் டீயும் வந்தது, ஜிஞ்சர் டீயும் வந்தது. நம்மளுக்கு வந்து ஒரு காஃபி கடகடன்னு போட்டு கொடுத்தாரு. இந்த காஃபியை வந்து நீங்கள் சாப்பிடணும், கடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொன்னார். எதுக்குன்னா அது மேலே லைட்டாக சக்கரை தூவி தந்திருந்தாரு. நிஜமாகவே அவர் சொன்ன மாதிரியே காஃபியை வந்து நம்மளால் சாப்பிட தான் முடிஞ்சிச்சு, குடிக்கிறதுக்கு பதிலாக. இவர் ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னார், ஒரு தடவை பஃபே எடுத்தாலே போதுமா, இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரியாக அவர் வந்து காஃபி தராரா, ரூம் சர்வீஸும் உண்டு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ காலையில் 5 மணிக்கு நீங்கள் வந்து இங்கே காஃபி குடிச்சிட்டு அப்படியே பீச்சில் ஒரு வாக் போயிட்டு திரும்பி வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுனா எடுக்கலாம், இல்லைனா வந்து உங்கள் காம்போவில் இல்லைனா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வெளியில் கூட எடுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அவர் போட்டு கொடுத்த காஃபியை நான் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஃபில்டர் காஃபி வேறு லெவலில் இருந்தது. கண்டிப்பாக கிளப் மஹேந்திரா வந்தால் இந்த ஃபில்டர் காஃபி மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாகிடுச்சு, வெயிலும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால திரும்பவும் போய் ரூமில் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் பீச் வந்தாச்சு. பீச் வந்து சூப்பராக இருந்தது. ஈவினிங் டைமில் ஒரு 4 o'clock வந்தோம். ஸோ கொஞ்சம் வெயிலாக தான் இருந்தது, இருந்தாலும் ப்ளசண்ட்டாக இருந்தது. யாருமே கூட்டம் ஜாஸ்தியாக இல்லை.
இவங்களது ப்ரைவேட் பீச் தான், ரிசார்ட் ஒட்டி இருக்கு. ரிசார்ட்குள்ளே இருந்து நம்ம பீச்சுக்கு போகலாம், பீச்க்கு ஆக்சஸ் இருக்கு. இவங்களுக்கு டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 AM to 9 PM வரைக்கும் நம்ம பீச்சில் இருக்கலாம். பீச்சில் கொஞ்ச நேரம் நல்லா அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்தாச்சு. ஒரு சின்ன சிட் அவுட் மாதிரி இருந்தது, அதில் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். அப்படியே கொஞ்சம் உள்ளே போனோம்னா ரிசார்ட்டில் அங்கேயே வந்து நம்மளுக்கு டீ, காஃபி, சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பே பண்ணி தான் வாங்கிக்கணும். ஈச் 125 போட்டிருந்தாங்க. சாட் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பானிபூரி, பேல்பூரி, மசாலா பூரிலாம் இருந்தது. நம்ம என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அண்ட் டீ வந்து ₹60 தனியாக பே பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கணும். அப்படியே நடந்து உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சின்னதாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒரு கோக்னட் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு 5-6 ஸ்டோன்ஸாக வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டோன் வச்சு அந்த கோக்னட்டை கிராக் பண்ணணும், அதுதான் கேம். ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. பீச்லேருந்து அப்படியே நடந்து வந்தோம்னா நம்ம காலெலாம் மண்ணாக இருக்கும் இல்லையா, ஸோ அது கழுவுறதுக்கான ஒரு இடம் இருக்குது. இப்படியே நம்ம ரூமுக்கு போனோம்னா நம்ம காலில் இருக்க மண்ணெலாம் ரூமில் தான் இருக்கும், அதனால் அங்கே வாஷ் பண்ணிட்டு போகிறது பெட்டர். இதுக்கப்புறம் என்ன, டீ டைம் ஆகிடுச்சு. வந்து ஒரு டீயை குடித்தோம். இப்போ நாங்கள் 3 meal பேக்கேஜ் எடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த பேக்கேஜ்லேயே வந்து இந்த ஹை டீயும் இன்க்ளூட். நம்ம வந்து காஃபி, டீ, அது கூட கேக், குக்கீஸ் இருந்தது, எல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் போய் இறங்கிட்டோம். ஸ்விம்மிங் பூலில் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வார்மாகவே இருந்தது. சம்மர் இல்லையா, ஸோ சூடாகவே இருந்தது தண்ணி. அதனால ஈவினிங் டைம் ஆனாலும் நம்மளால ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடிஞ்சிச்சு. ஒரு 7:00 வரைக்கும் தான் பூல் க்ளோசிங் டைம். ஸோ 7:00 வரைக்குமே நாங்கள் பூலில் தான் இருந்தோம். பூலில் இறங்குறதுக்கு முன்னாடியும் என் ஹஸ்பண்டும் என் பையனும் போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஓப்பன் செஸ்ல விளையாடிட்டு வந்தாங்க. அது கூட ஜாலியாக இருந்தது. அப்புறம் மிச்ச கேம்ஸோட ரேட்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். அங்கே வந்து பாட்ரி கிளாஸ் இருந்தது, அதுவுமே வந்து சார்ஜபிள்னு சொன்னாங்க. 500+ டாக்ஸஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி ஞாபகம். அது இல்லாமல் சைக்கிள் ரைடிங் வேணும்னா நம்ம ஓட்டலாம், சைக்கிள் பைக்கெல்லாம் இருந்தது. அதை வந்து நம்ம ரிசார்ட்குள்ளே ரைட் பண்ணிட்டு வரலாம், அதுவுமே 500+ டாக்ஸஸ். அப்புறம் ஃபிஷ் ஸ்பா இருந்தது, இது அதுவுமே 500+ டாக்ஸஸ். அது இல்லாமல் கிரிக்கெட் கோர்ட் ஒன்று சின்னதாக இருந்தது, அது வந்து 5 overs விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதுவுமே சார்ஜபிள். இங்கே நிறைய கேம்ஸ் வந்து சார்ஜபிளும் இருந்தது, ஃப்ரீயும் இருந்தது. பட் மோஸ்ட் ஆஃப் தி கேம்ஸ் நம்ம விளையாடணும்னு நினைக்கிற கேம்ஸ் எல்லாமே வந்து சார்ஜபிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி ட்ராம்ப்ளின் இருந்தது, அது 200+ டாக்ஸஸ்னு சொன்னாங்க. பசங்க கொஞ்ச நேரம் வந்து ஒரு 15 minutes இந்த ட்ராம்ப்ளினில் குதிச்சுட்டு வரலாம். இது இல்லாமல் ஓப்பன் பார்க் ஒன்று இருந்தது குட்டீஸ் விளையாடுறதுக்காக, அதுக்குமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமிங் இருந்தது, 7 to 9 PM அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த ஓப்பன் பார்க் மட்டும்தான் சார்ஜபிள் இல்லை, ஸோ இதில் வந்து பசங்க எவ்வளோ நேரம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த 9:00 வரைக்கும் டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் இருக்குது. ஸோ அந்த ஓப்பன் பார்க் வந்து நல்லா இருந்தது. இது இந்த ஓப்பன் பார்க் வந்து அவங்க முந்தி பண்ணிடலை, இப்போ தான் இது ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் பார்க்கில் டைம் ஸ்பெண்ட் பண்ணது குட்டீஸோட நல்லா இருந்தது. இது இல்லாமல் இன்டோர் கிட்ஸ் பிளே ஏரியா ஒன்று இருந்தது, அதுலேயும் சில கேம்ஸ் ஃப்ரீ, சில கேம்ஸ் சார்ஜபிள். நீங்கள் வந்து பெயிண்டிங், கிளாஸ் பெயிண்டிங் அதெல்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் சார்ஜபிள். மற்றபடி அந்த பால் விளையாடுறதோ இல்லை அந்த குட்டியாக இருக்கிற அந்த ட்ராம்பிளின் யூஸ் பண்ணுறதோ அது எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ இங்கே வந்தாங்கன்னா பசங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, அவ்வளோ நேரம் விளையாடுவாங்க. நம்ம இங்கே விட்டுட்டு நம்ம கொஞ்சம் ரிசார்ட்டை சுற்றி கூட வரலாம், கவலைப்படாமல் அங்கே இருக்கவங்க பார்த்துப்பாங்க. பக்கத்துலேயே ஒரு சின்ன ஷாப் இருந்தது, இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்விம்மிங் சூட்டோ இல்லை ஸ்விம்மிங்கான எக்யூப்மெண்ட்ஸோ எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது, பட் ஸ்டில் வந்து குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்கும். இங்கே வந்து ப்ராடக்ட் வந்து எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் குவாலிட்டி ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இங்கே ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்களோட டிசைன்ஸ்லாம் கூட வித்தியாசமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டே மிஸ் பண்ண சன்ரைஸை நம்ம இந்த தடவை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு செகண்ட் டே எழுந்து ஒழுங்காக காலைல 5:45 எழுந்து சன்ரைஸ் பார்க்க வந்துட்டோம். அழகாக வந்து சன்ரைஸ் ஆனதையும் பார்த்தோம், அது அழகாக பிக்சர்ஸும் எடுத்துக்கிட்டோம். க்யூட்டாக அழகாக சன் வெளியில் வரதை நம்மளால் பார்க்க முடியுது இல்லையா, அந்த காட்சி வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. அப்புறம் பீச்சை ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டாக ஒரு பிளேஸ் இருந்தது, லைக் ஒரு ஒரு ஃபாரஸ்ட் மாதிரியான அடர்ந்த காடு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டர்ட்டில் வந்து ஓட்ட போட்டு உள்ளே போயிருக்கிற அந்த ஹோல்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அங்கே போய் நாங்கள் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஹாரர் மூவி பேக்ரவுண்ட் மாதிரி இருந்தது எல்லாமே பார்க்குறதுக்கு. இந்த ஓப்பன் செஸ்ஸை விட மாட்டேங்கிறாங்க, ஆனால் உணா இங்கே வந்து நின்றுட்டு செஸ் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க என் ஃபேமிலி மெம்பர்ஸ். இவங்களை இங்கேருந்து கடத்தி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுது. அதுக்குள்ளே கால நேரத்தில் ரிசார்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு ஒரு உங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ எடுத்திருக்கோம். இது ஏர்லி மார்னிங்கில் வந்து ரிசார்ட் வந்து இப்படி தான் இருக்குது, ரிசார்ட்டோட லான் ஸ்பேஸ். இதில் ஒரு வாக் போகும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருந்தது. அது இல்லாமல் காலையில் பார்த்தீங்கன்னா அங்கே மயிலெல்லாம் வந்துச்சு, மயிலுக்கெல்லாம் வந்து நாங்கள் சாப்பாடெல்லாம் ஃபீட் பண்ணோம். கொஞ்சம் ஏர்லியாக நீங்கள் எந்திரிச்சு வந்தீங்கன்னா இந்த
மாதிரி அழகான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் காலையில் பார்க்கலாம். 6 to 8 தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ மார்னிங் 6 to 7 வந்தீங்கன்னா மேபி நீங்கள் இந்த காட்சிகள் எல்லாம் பார்க்கலாம். அழகாக மயிலுக்கு பீனட் ஃபீட் பண்ணாங்க. என் பொண்ணுமே போயிட்டு கொஞ்சம் பீனட்ஸ் வாங்கிட்டு மயிலுக்கு ஃபீட் பண்ணால், நான் மயில் இவ்வளோ கிட்ட பார்த்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மயிலுக்கு கையில் கிட்டத்தட்ட கையில் வச்சு நாங்கள்லாம் ஃபீட் பண்ணோம். ரொம்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஜாலியாக இருந்தது. ஒரே ஒரு பெரிய மயில் பெரிய தோகை வச்சுட்டு மேலேயே நின்றுருந்தது, அது கீழே வரும்னு வெயிட் பண்ணோம், கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இந்த மயிலும் இன்னொரு மயிலும் வந்தது கீழே, ரெண்டு மயில் வந்துச்சு கிட்ட வந்து. நாங்கள் கிட்ட மயில் பார்த்தோம், அந்த ஆண் மயில் மட்டும் கொஞ்சம் கிட்ட வந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும், ஏன்னா அது தோகையெல்லாம் விரித்து பெருசாக அழகாக இருந்தது. அது மட்டும் எங்கள் கிட்டே வராமலே போயிடுச்சு. தூக்கத்தை கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு காலையில் கொஞ்சம் ஏர்லியாக எழுந்திரிச்சு வந்து பார்த்தா இந்த மாதிரி அழகான காட்சிகள்லாம் நம்ம கண்ணில் படும். இது இல்லாமல் அந்த ரிசார்ட்லேயே வந்து எப்போ பார்த்தாலும் மயில் கத்துற சத்தம் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கும். மயில் மட்டும் இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அங்கே ஸ்பாட் பண்ணலாம். அங்கேயே போட்டிருப்பாங்க இந்த பேர்ட்ஸ் எல்லாம் இங்கே வரோன்னு சொல்லிட்டு. நீங்கள் லக்கியாக இருந்தால் சில அரிய வகை பறவைகள் எல்லாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். பில்லியர்ட்ஸ் போர்டு இருந்தது, அகேன் எதுவும் சார்ஜபிள். இந்த இடம் இல்லாமல் அடல்ட்ஸ்க்கு ஹாப்பி ஹப்னு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கே போய் பார்த்தீங்கன்னா கேரம் இருக்கும், அப்புறம் வந்து இந்த டேபிள் டென்னிஸ் இருக்கும், அப்புறம் இந்த கிரிக்கெட் போர்டு அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து விளையாடலாம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கேம் தான். கிளப் மஹேந்திரா சும்மாவே ஈவினிங்கில் கலக்கட்டும் 6 மணிக்கு மேலே. இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே ஈவினிங் வேறு, சொல்லவே வேணாம். இன்றைக்கி கார்னிவல் கேம்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. டெய்லி ஈவினிங் வந்து இவங்க ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவாங்க. ஜென்ரலாக அது எப்போவுமே ஃப்ரீயாக தான் இருக்கும், பட் இந்த கார்னிவல் கேம்ஸ் மட்டும் சார்ஜபிள். 500 நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 கேம்ஸ் விளையாடலாம். சின்ன சின்னதாக இருக்கும் கேம்ஸு, கேம் வின் பண்ணோன்னா நம்மளுக்கு கிஃப்ட்டும் கிடைக்கும். ஸோ பசங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கேம்ஸ். ஸோ இது ஈவினிங் ஃபுல்லாக நடக்கும், 6 to 9 நடக்கும். ஸோ குழந்தைங்களெல்லாம் கொண்டாந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து டின்னர் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் லான்ல தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஓப்பன் டைனிங் தான் நம்மளுக்கு இன்னைக்கு. ஸோ நாங்கள் வந்து இன்னைக்கு இந்த டைனிங் தான் வந்து என்ஜாய் பண்ண போகிறோம். தீம் டின்னர் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, அதாவது ஸ்டேஜில் வந்து டான்ஸு அவங்க சில ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணுவாங்க, கூட நம்ம வந்து வெளியில் உட்காந்து சாப்பிட்டுட்டும் இருக்கலாம். இதுதான் அவங்களோட பிளான். அதுக்கான செட்டப் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்மளுக்கு வந்து வெளியிலேயே வந்து டைனிங் சேர் டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கிளப் மஹேந்திரா சாயிலிருந்து சில கலை நிகழ்ச்சிகள் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆப்வியஸ்லி நம்மளோட பசங்களுக்கும் ஸ்டேஜ் கிடச்சிச்சு. ஆடியன்ஸ்லேருந்தும் கூப்பிட்டு என்ன பண்ண விரும்புகிறீங்களோ அந்த டேலண்ட் ஷோ மாதிரி பண்ணாங்க. ஸோ எங்கள் பசங்க எங்கே ஸ்டேஜ் கிடச்சாலும் அதை யூஸ் பண்ணிடுவாங்க. அப்படியே ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு நம்ம நம்மளோட டின்னரை என்ஜாய் பண்ணலாம். டெசர்ட் இருந்தது, லைவ் கவுண்டர் இருந்தது, நான்வெஜ் வெஜ்ன்னு ரெண்டு ஐட்டமும் வந்து செப்பரேட்டாக வச்சுருந்தாங்க. யாருக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கலாம், பஃபே சிஸ்டம் தான். அன்லிமிட்டட் ஃபுட்டாக இருந்தது, டைனிங் ஓப்பன் ஸ்பேஸில் இருந்தது, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த தடவை உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் இருந்ததுன்னு சட்டுன்னு ஒரு கிளான்ஸ் காமிச்சிடுறேன். Hi. How is the food? You're liking it? Food is excellent. Yeah, for a change they have set it out in the lawn. So anyway, nice. So let me move on to the super. Next performance, that is Tiger Dance. How many people have seen the Tigers? I'm coming here to Mahindra. Nikla Mahindra. Mahindra Resort. Thank you so much. Yeah. Thank you. ஸோ அவ்வளோதான் எங்களோட ட்ரிப்பை நாங்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஹாலிடே வேணும்னா கிளப் மஹேந்திரா ரிசார்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்கள் ஹாலிடேவை சூப்பர் என்ஜாய்மெண்ட்டோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவீங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர். உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான பல வீடியோஸ் வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் இனிமேல் போட்டுட்ருப்போம். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நாங்கள் திரும்பவும் மீட் பண்ணுறோம். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜெமிமா. டேக் கேர்.